வெல்கம் டு அறிவுக்கன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் என்னென்னா, உங்கள் விந்துவின் நிறம் என்ன, உங்களுக்கு அந்த நோய் வந்துருச்சா தெரிந்து கொள்வது எப்படி, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஆணுக்கு ஆண்மை குறைபாடோ மலட்டுத்தன்மையோ இல்லை என்று அவனுடைய விந்தணுக்களின் நிறத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியும். அதே போல் அவன் எய்ட்ஸ் போன்ற நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அவனுடைய விந்துடைய நிறத்தை வைத்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். வேறு ஏதேனும் உடல் ரீதியாக ப்ராப்ளம் இருந்தாலும் அவனுடைய விந்தணுக்களின் நிறத்தை வைத்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். விந்தணுக்களின் நிறத்தை மட்டுமல்ல, அதனுடைய ஸ்ட்ரக்சர் மற்றும் ஸ்மெல், அதாவது அதனுடைய அடர்த்தியை வைத்தும் அதனுடைய நாற்றத்தை வைத்தும், அதாவது ஸ்மெல்லை வைத்தும் அது அவன் ஆரோக்கியமாக உடல்நிலையில் இருக்கிறானா இல்லை, ஏதேனும் உடல் தொற்று இருக்கிறதா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த கேட்டகரியில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது சீமனுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது விந்துடைய அடர்த்தியை பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விந்துடைய அடர்த்தியானது முதலில் வந்து விந்தணுக்கள் ஆணுடைய உறுப்பிலிருந்து வெளியேற்றும் போது அது திக்காக தான் இருக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த விந்தணுக்களானது தண்ணியாக மாறிடும், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து திக்காக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தின்னாக மாறிடும். ஸோ இந்த மாதிரியான உடல் தகுதி இருக்கக்கூடிய ஆண்களால் சீக்கிரமாக வந்து அப்பாவாக முடியும், அதாவது குழந்தை பெற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இது போன்ற ஆண்களுக்கு அதிகமாக உள்ளது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ உங்களுடைய விந்தணுக்களுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது அடர்த்தி வந்து திக்காக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டே இனிஷியலாகவே உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரியான விந்தணுக்கள் வெளியேற்றோன்னா உங்களுக்கு உடல் வந்து போதியமான ஆரோக்கியத்தில் இல்லை. ஸோ அதுக்குண்டான நியூட்ரிஷன் ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க. அப்படி அதுக்கப்புறமும் உங்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்மெல். விந்தணுக்களுடைய ஸ்மெல்லானது குளோரின் மாதிரி இருக்கும். ஸோ குளோரின் ஸ்மெல் எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் குளோரின் ஸ்மெல் எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய விந்தணுக்கள் குளோரின் ஸ்மெல்லில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உறுதிப்படுத்த முடியும். உங்களுடைய விந்தணுக்களுடைய ஸ்மெல் வந்து குளோரினாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறது என்றும், ஆண்மையோடு இருக்கிறது என்றும், மலட்டுத்தன்மை இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றும் தெரிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணுறேன். விந்தணுக்களுடைய டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதாவது விந்தணுக்களை வெளிநாடுகளில் வந்து பெண்கள் வந்து உட்கொண்டு அது என்ன டேஸ்ட் அப்படிங்கிறத சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவிட்டுருக்காங்க. அது என்ன டேஸ்ட் அப்படின்னா அது வந்து ஸ்வீட்டாக இருக்குமாம். அதுக்கு காரணம் வந்து ஃப்ருக்டோஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது ஃப்ருக்டோஸ் என்பது ஒரு வகையான குளுக்கோஸ் மாதிரி. குளுக்கோஸ் எப்படி எனர்ஜியை தருதோ அது போல் ஃப்ருக்டோஸும் வந்து எனர்ஜியை தரும். அந்த ஃப்ருக்டோஸ் இருக்கிற காரணத்தினால விந்தணுக்களுடைய டேஸ்ட் வந்து ஸ்வீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விந்தணுக்களுடைய நிறம். பொதுவாக விந்தணுக்கள் வந்து மூன்று நிறங்களாக இருக்கும். ஒன்று வெள்ளை இல்லைன்னா லைட் கிரே கலர் அப்படின்னு சொல்லுவாங்க, இரண்டாவது எல்லோ கலர், மூன்றாவது ரெட் கலர். ஸோ இந்த மூன்றில் வந்து முதல்ல சொல்லக்கூடிய ஒயிட்டாகவோ இல்லை லைட் கிரே கலராகவோ இருந்துச்சுன்னா உங்கள் உடல் ரீதியாக எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள், ஆண்மையோடு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதை தவிர்த்து மற்ற இரண்டு கலர்களில் இருந்தால்தான் உங்களுக்கு பிரச்சனை, அதாவது எல்லோ கலராக இருந்தாலோ ரெட் அல்லது பிங்க் இல்லைன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் இந்த மாதிரி அந்த ஒயிட்டை தவிர வேறு ஏதேனும் கலரோடு இருந்தாலோ உங்கள் உடல் ரீதியாக நீங்கள் பாதிப்புகள் உள்ளார்கள் என்று அர்த்தம். சரி, இப்படி ரெண்டு கலரும் எதனால் வருது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க போகிறது எல்லோ கலரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எல்லோ கலரில் உங்களுடைய விந்தணுக்கள் வரதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யூரின் இந்த சீமன், ரெண்டாவது ஜாண்டிஸ், மூணாவது அப்னார்மலிட்டி ஹை ஒயிட் பிளட் செல்ஸ், அப்புறம் எஸ்டிஐ, அப்புறம் இன்ஃப்ரீக்வன்ட் எஜாகுலேஷன். ஸோ இந்த காரணங்களால் வருது, இதை நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூரின் இந்த சீமன், அதாவது உங்களுக்கு உங்களுடைய யூரின் சிறுநீர் வந்து உங்களுடைய விந்தணுக்களுடைய கலந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் வந்து சேர்ந்த விந்தணுக்கள் வெளியேறும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் சிறுநீரும் விந்தணுக்களும் ஒரே இடத்துல இருந்தால் வெளியேறும், அதாவது அந்த டியூப் வந்து உள்ளார வந்து ரெண்டு டியூபும் ஒரே டியூப்பில் வந்து கனெக்ட் ஆகும், அதாவது சிறுநீர்லேருந்து பையிலேருந்து வரக்கூடிய டியூபும் விந்தணுக்கள் பையிலேருந்து வரக்கூடிய டியூபும் ஒரே இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த ஜாயிண்டான இடத்துலேருந்து தான் நம்ம ஆணுறுப்புக்கு ஒரு டியூப் வந்து அது மூலமாக தான் ரெண்டுமே வெளியேற்றும். ஸோ ஒரு டைம் விந்தணுக்கள் வெளியேறும்போது சிறுநீர் பை அடைக்கப்படும், சிறுநீர் வெளியேறும்போது விந்தணுக்களுடைய பை அடைக்கப்படும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உடல் ரீதியாக நடக்கும். சில சமயங்களில் இந்த அடைப்பு வந்து சில சமயம் லீக் ஆச்சுன்னா நம்மளுடைய யூரினும் சீமனும் கலந்துடும். ஸோ இந்த காரணத்தினால தான் நமக்கு வந்து எல்லோ கலர் வந்து விந்தணுக்கள் வெளியேறுது. இது முதல் காரணம். ரெண்டாவது ஜாண்டிஸ், அதாவது மஞ்சக்காமலை. நமக்கு மஞ்சக்காமலை நோய் இருந்தாலும் நம்மளுடைய விந்தணுக்கள் வந்து மஞ்சள் கலராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் பார்த்திங்கன்னா செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், அதாவது எய்ட்ஸ் போன்ற நோய்கள் தொற்றுகள் ஏற்பட்டாலும் நமக்கு எல்லோ கலரில் விந்தணுக்கள் வெளியேறும்.
அது கூடவே நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, விந்தணுக்களுடைய ஸ்மெல்லானது குளோரின் ஸ்மெல்லில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் நமக்கு எய்ட்ஸ் போன்ற நோய்கள் வந்து பாதிப்பு அடைந்து அப்படி நமக்கு வந்து எல்லோ கலர் சீமன் வெளியே வரும்போது அதில் அன்பிளசன்ட் ஸ்மெல், அதாவது ஒரு துரு அருவறுப்பான ஒரு ஸ்மெல் வந்து வீசும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த காரணங்கள் மூலமாக உங்களுடைய விந்தணுக்கள் வந்து எல்லோவாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெட் கலர். இந்த மாதிரி உங்களுடைய விந்தணுக்கள் வந்து ரெட் கலரில் வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான கண்டிஷனில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி ரெட் கலர் வந்து விந்தணுக்கள் வரத்துக்கு முக்கிய காரணம் என்னென்னா, உங்களுடைய விந்தணுக்களோட சிறுநீர் கழிக்கிறதுக்கு பதிலாக ரத்தம் கலந்துருச்சு. ஸோ இந்த ரத்தம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு உறுப்பு மூலமாக, அதாவது அது வந்து ஒரு சுரப்பி, இந்த சுரப்பி பாதிப்பு உள்ளாகப்பட்டதால் தான் அந்த அதுலேருந்து கசியக்கூடிய ரத்தம் வந்து உங்களுடைய விந்தணுக்களோட கலந்துரும். ஸோ ப்ரோஸ்டேட் கிளாண்டுடைய முக்கியத்துவம் என்னென்னா, இதுதான் உங்களுடைய விந்தணுக்களுடைய உற்பத்தியை வந்து ஜென்ரேட் பண்ணும், உங்களுடைய விந்தணுக்கள் வந்து ஜெல் வடிவத்தில் வச்சுக்கக்கூடிய தன்மையை இது கொடுக்கும், அதாவது அந்த கெமிக்கலை வந்து உற்பத்தி பண்ணும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய விந்தணுக்கள் வந்து ஸ்விங் பண்ணுறதுக்கு, அதாவது பிறப்புறுப்பில், அதாவது பெண்ணுடைய பிறப்புறுப்பில் வந்து ஸ்விம் பண்ணி முட்டையை அடையிறதுக்கூடிய தன்மையை இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டுடைய ஜென்ரேட் பண்ணக்கூடிய கெமிக்கல் வந்து உங்களுடைய விந்தணுக்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரியான இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டில் வந்து கேன்சர் இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ், உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் மூலமாக அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டில் ஏதோ ஒன்று பாதிப்புகள் ஏற்பட்டால் தான் உங்களுடைய விந்தணுக்கள் வந்து ரத்த கலரில் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ரெட் கலரில் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப டேஞ்சராக இருக்கீங்க. அதனால் இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் உங்களுடைய விந்தணுக்களுடைய நிறத்தை வைத்து உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்ட்டு. ஸோ மேலும் இது போல் ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் ஹெல்த் டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.